வெல்கம் வெல்கம் டு உமா மேக்ஸ் நம்ம இன்றைக்கி போதிய சீரீஸில் ஹார்மோனிக்கு பார்த்துட்ருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ங்க இதில் டீ எல்லாம் கொடுத்துருப்பாங்க சில மாணவர்கள் கன்ஃபியூஷன் ஆவாங்க டீ கொடுத்துருந்தாலும் நான் சொன்ன மாதிரி டிகிரி வந்து இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ்டியாக இன்க்ரீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி போடணுங்க வேறு ஒன்றும் இல்லை ரைட்டுங்களா ஒரு எயிட் மார்க் கம்பல்சரி இந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க பெரும்பாலும் இல்லாட்டி ஆங்கிளில் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இது மாதிரி டீலையும் கேட்குறாங்க அதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரி இப்போ இங்கே கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னா அங்கே கொஸ்டினில் இங்கே இந்த டேரக்ட் கரண்ட் பாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேரக்ட் கரண்ட் பாட்னா நம்ம இதை ஏ நாட்டு கண்டுபிடி ஏ நாட்டு பை டூ அதை டிவை அதை கண்டுபிடிச்சி ஏ நாட்டை கண்டுபிடிச்சி ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணுங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓகேவா ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்கு ஆம்லி ட்விட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க அதுவும் ஈஸி தான் இங்கே பாருங்கள் வீடியோவில் என்ன பண்ணணும் ஏ ஒன்றும் ஏ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தமுன்னா நமக்கு வர்ற ஆன்சர் தான் ஆம்டியூட் சில பேர் மாணவர்களுக்கு அது என்னான்னு தெரியாமல் விட்டுடுறாங்க அது ஏதோ புதுசாக இருக்குது ஏதோ கேட்குறாங்க புரியாமல் கே விட்டுறாங்க வேணும் கிடையாது வழக்கம் போல் ஆர்மனிக்கு போடுறவங்க அதே தான் ஏ ஒன் பி ஒன் அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் அது ஏ டூ பி டூலாம் கண்டுபிடிக்க தேவை அதை கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தால் ஆன்சருங்க ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்த இது ஃபார்முலா அயதிக்குங்க ரைட்டுங்களா ஏ நாட் பை டூ ஏ ஒன் காஸ் டூ பை பை டூ பை டீ பை டூன்னு இருக்கும் அந்த டூ தான் டூ எல் ரைட்டுங்களா அப்போ அந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் ரைட்டுங்களா அங்கே டூ டீக்கு பார்த்தாலும் டூ எல்லை போட்டால் டூ டூ கேன்சல் ஆகிடும் வெறும் பை டீ தான் ரைட்டுங்களா இல்லை பை எக்ஸு போட்டுக்கலாம் இங்கே x தான் இருக்குது அங்கே எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா அடுத்து பி ஒன் சைன் டூ பை எக்ஸ் பை டீன்னு இருக்குது பாருங்கள் அங்கே டீயோட வேல்யூ டூ யூஸ் பண்ணனா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வரணும் இப்போது காஸ் காஸ் பை எக்ஸ் பை எல் அப்படின்னு வரணும் அப்புறம் ப்ளஸ்ஸு இது ஒன்று இருக்கும் இங்கே பி ஒன் சைனு சைனு பை எக்ஸ் பை டூ அப்படின்னு வரணுங்க ரைட்டுங்களா அந்த இடத்த அது சப்ஷிப்ட் பண்ண அதுக்கப்புறம் அந்த டீயோட வேல்யூ டூ எல்லாம் சப்ஷிப்ட் பண்ணால் இது வரும் அங்கே டீனு ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல எக்ஸ் கொடுத்துருவனா எக்ஸ் யூஸ் பண்ணிங்க ரைட்டுங்களா வேறு ஒன்றும் இல்லை இங்கே எல்லாமே டீயில் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸில் கொடுத்ததுனால எக்ஸு கொஸ்டின் எல்லாம் கொடுக்குறோன்னா அதை எடுத்துங்க டீ கொடுத்தா டீ எடுத்துங்க ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம நம்மளுக்கு தெரியல டீயோட வேல்யூ எடுத்து போய் இங்கே சப்சிட் பண்ணணும் இந்த இதை டீயோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா கேபிட்டல் டீக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டூ எல் அதையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுனா அதெல்லாம் உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஆங்கிள் போட்டுட்டே வந்துடுங்க காசு ஜீரோ டிகிரி காசு சிக்ஸ்டி காசு ஒன் டுவெண்ட்டி காசு ஒன் எயிட்டி ரைட்டிலா அதுக்கப்புறம் டூ ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்னு அந்த வேல்யூ சப்ஷிட் பண்ணிட்டே வந்தால் இந்த ஆன்சர் கிடைக்கும் வழக்கமாக போடுறதே தான் சைனுக்கும் அதே மாதிரி போட்டுருங்க போட்டுவிட்டு இங்கே கொடுத்துக்கிற இதையும் இதையும் மட்டிலே பண்ணுங்கள் ஓகேவா எதாவது ஆம்பி டூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நம்ம ஒயின்னு எடுத்துக்கிட்டோம் இது கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க ரைட்டுங்களா இது நடுத்தையும் மட்டிலே பண்ணி இந்த காலத்தில் போடுங்க இதையும் இந்த காலத்தையும் மட்டும் பண்ணி இந்த காலத்தில் போடுங்க அதனுடைய டோட்டல் போட்டுங்க ரைட்டுங்களா ஏ நாட்டு வேணுன்னா டூ இன்ட்டு சமேசன் ஏ பை சிக்ஸு அப்போ சமீஸ் ஏ உடைய டோட்டல் நம்மளுக்கு தெரியும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பை சிக்ஸு அப்போ டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மட்டிலே பண்ணி சிக்ஸ் ஆடிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கிடச்சிடுங்க ஏ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த ஃபார்முலாவில் இதனுடைய டோட்டல் பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன் டூ இருக்குங்களா அப்போ டூ இன்ட்டு இதையும் மட்டிலே பண்ணி சிக்ஸ் ஆல் டைவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடுங்க அதே மாதிரி இதனுடைய டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை டூவை மட்டிலே பண்ணி சிக்ஸால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சுங்க ஃபஸ்ட்டு டேரெக்ட் கரண்ட் பாட்டின்னு கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணுவோம் ஏ நாட் பை டூ அது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த ஆன்சர் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஹார்மோனிக்கில் கண்டுபிடிக்கிற இந்த ஆம்பிளிடியூட்டு என்ன பண்ணோம் ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ஏ ஒன் ஸ்கொயரும் பி ஒன் ஸ்கொயரும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா தேங்க்ஸ் டு வாட்ச்